ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயசக்தி ஜெயப்பிரகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு ஸ்கின் வந்து லைட்டன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக வந்து இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணல. ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் தான் சொல்லலாம். நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கோம். அது என்ன இன்க்ரீடியன்ஸ்ன்றது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தக்காளி ஜூஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம், நலங்கு மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதில் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோம். இந்த 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து நலங்கு மாவு யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்டராக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேரை நல்லா லாக் பண்ணிக்குவோம். லாக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிளென்சிங் மில்க் எடுத்துப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்காக கிளென்சிங் மில்க் எடுத்துக்குவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதனால் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோன்னா, நீங்கள் இந்த ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பேக் போடுறது துடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாமே நான் கம்மியாக காமிச்சிருப்பேன். ஸோ மற்ற விஷயங்களும் உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, போட்டுக்கிறதா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பேக் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுக்கிறதுக்குன்றது உங்களுக்கே ஒரு இது மேலே ஒரு ஆர்வம் வரும். யூஸ் பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கில். ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஃபேஸ் பேக்கில்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம நலங்கு மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நலங்கு மாவில் வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக் போடும்போது நீங்கள் பேசாதீங்க. எனக்கு கொஞ்சம் காயில்ன்றதுனால பேசுகிறேன். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பேசக்கூடாது. ஸோ ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட் இருக்குது, கிராம் தால் இருக்குது, க்ரீன் கிராம் தால் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மைசூர் தால் இருக்குது, வெந்தயம் இருக்குது, நெக்ஸ்ட் அரிசி மாவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ட்டும் இதில் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து டார்க் பேச்சஸ் இந்த மாதிரி இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து மூக்குக்கு மேலே வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும். அந்த பிக்மெண்டேஷன் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், இந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து யாருமே கிளியர் பண்ண மாட்டோம், நம்ம கவனிக்க மாட்டோம். ஸோ அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு நோஸை சுற்றி அரௌண்ட் இந்த சைடு வந்து டார்க் ஆகிடும். நோஸோட ரெண்டு சைடுமே டார்க் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பரவும். அதுக்கப்புறமா அந்த டார்க் சர்க்கிள் கண்டிப்பாக கண்ணு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் பேக் வந்து அதுக்காக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் டைம் வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த தக்காளி ஜூஸ்லாம் எடுக்கணும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின். ஸோ குழம்புக்கோ பொரியலுக்கோ நம்ம தக்காளி கட் பண்ணுவோம் இல்லையா, கட் பண்ணதை எடுத்து கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் நல்லா புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். நல்லா க்யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஜூஸ் கிடைக்கும், ஒரு ஸ்பூன் ஜூஸ் கிடைச்சா போதும். ஸோ அந்த ஜூஸ் கூட நம்ம இது அரைச்சி வச்சிருக்க பவுடர் நம்ம ஆல்ரெடி வச்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ ஹனி வந்து இதில் கூடவே மிக்ஸ் பண்ணும்போது வந்து ஹனி வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸில் வந்து சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம ஸ்கினுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இந்த கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்பயுமே நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்படியே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஃபேஸ் பேக்கை வந்து லீவ் பண்ணணும். சொன்ன மாதிரி ரேஷியோவில் நீங்கள் ஃபேஸ் பேக் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் ரொம்ப க்ளோயிங்காகவும் ரொம்ப மாய்ஸ்டராகவும் ஸ்மூத்தாகவும் நம்ம ஸ்கின் இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ பிக்மெண்டேஷனுக்கும் கம்பல்சரி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக். நம்ம லைட்டாக வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வந்து எந்தளவுக்கு பிரைட்டன் அப் ஆகிருக்குன்றது நல்லா நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோதாங்க, சம்டைம்ஸ் வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்ஸ் போடும்போது நம்ம ஃபேஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்லலாம், மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. ஃபேஷியல் பண்ணி ப்ளீச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்லரில் கம்பல்சரி ப்ளீச் பண்ணி ஃபேஷியல் பண்ணி இப்போ மந்த்லி ஒன்ஸ் பண்ணிப்பேன். நடுவில் வந்து ஃபேஸ் டல் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு க்ளீனாக போவேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வீட்டில் நம்ம வந்து எப்படி பண்ணிக்கலாம், ஏன்னா அடிக்கடி ஃபேஷியல்ஸ்க்காக நம்ம வெளில போக முடியாது, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாம் போட்டால் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் எப்படி இருக்குது பாருங்கள், க்ளோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபேஸ் வந்து க்ளோவாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டெட் செல்ஸோ இங்கே கருப்பு நோஸ்க்கு சைடில் வந்து பொறி பொறியாக இருக்கதோ, ஸோ பிம்பிள்ஸ் மார்க்ஸோ எதுவுமே இருக்காது. நம்மளோட வீடியோலேயும் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள், நான் ஃபஸ்ட் வீடியோ இருக்கும்போது இங்கெல்லாம் அவ்வளோ பெரிய பிம்பிள்ஸ் இருக்கும், நிறைய டார்க் பேச்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிவ்யூ காமிக்க காமிக்க நானும் வந்து டே பை டே இந்த ஃபேஷியல்ஸ் பேக்ஸ்லாம் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.